ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் லைஃப் சேவல். நம்ம இன்றைக்கி மணப்பாறை முறுக்கு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோட அப்டேட் உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த முறுக்கு செய்ய மெசரிங் கப்பில் 2 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன். கடையில் கிடைக்கிற இடியாப்ப மாவும் நம்ம எடுத்துக்கலாம், நல்லாயிருக்கும். இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்து 1/2 டீஸ்பூன் எள்ளு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் ஓமம் சேர்த்து இந்த மாதிரி தேய்ச்சி விட்டு சேர்த்துக்கலாம். அடுத்து 1/8 டீஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் எடுத்து இந்த மாதிரி தண்ணியில் கரைச்சி சேர்த்துக்கலாம். இந்த பெருங்காயத்தூள் சேர்க்கறதுக்கு முன்னாடி நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு இந்த பெருங்காய தண்ணியை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். பெருங்காய தண்ணி சேர்த்து இது போல் நல்லா கலந்து விட்டுக்கணும். அடுத்து 2 டீஸ்பூன் அளவுக்கு உருக்கின வெண்ணெயை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ 2 கப் மாவுக்கு 2 டீஸ்பூன் வெண்ணெய் சரியாக இருக்கும். இந்த ரேஷியோவில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா முறுக்கு நல்லா பொறுபொறுன்னு வரும். வெண்ணெய் சேர்த்து எல்லா மாவுலேயும் படுற மாதிரி இது போல் நல்லா கலந்து விட்டுக்கணும். அடுத்து இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம நல்லா மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஒரே அடியாக நிறைய தண்ணி சேர்த்துடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். மாவை ரொம்ப கெட்டியாக பிசைஞ்சிடக்கூடாது, இந்த அளவுக்கு பிசைஞ்சால் சரியாக இருக்கும். ரொம்ப கெட்டியாக பிசைஞ்சிட்டோம் அப்படின்னா முறுக்கு புளியும் போது கட் ஆகி வரும். இப்போ இந்த மாவை முறுக்குழக்கில் நம்ம சேர்த்துக்கலாம். அதுக்கு நான் முறுக்குழக்கில் ஸ்டார் தட்டம் சேர்த்துருக்கேன். இது போல் முறுக்குழக்கில் மாவு போட்டு மூடி போட்டுட்டு நம்ம பிழிஞ்சு விட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒரு அரிகரண்டியில் பிழிஞ்சு நம்ம எண்ணெயில் விட்டுக்கலாம். பாருங்கள், முறுக்கு சுற்றும் பொழுது இது மாதிரி கட் ஆகாமல் வரணும், அதுதான் சரியான பதம். இப்போ இதை நம்ம எண்ணெயில் விட்டுடலாம். பொரிக்கிறதுக்கு நான் கடலெண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி ஒன்று ஒன்றா சுற்றி போட்டுக்கலாம். ஒரு சைடு நல்லா செவந்து வந்ததுக்கப்புறம் நம்ம இதை திருப்பி விட்டுக்கலாம். இந்த மணப்பாறை முறுக்கு பார்த்திங்கன்னா ஒயிட் கலரில் தான் இருக்குது, ரொம்ப செவந்த் கலர்லாம் வராது. எண்ணெயோட சலசலப்பு அடங்கின உடனே நம்ம இதை எடுத்துடலாம். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா ஒரு 80% வெந்ததுக்கப்புறம் எடுத்துகிட்டு மறுபடியும் ஒரு தடவை ஃப்ரை பண்ணுவாங்க, அந்த மாதிரி பண்ணுறதுனாலும் பண்ணலாம். இல்லை ஒரே தடவையிலேயே நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுனாலும் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரே தடவையில் தான் ஃப்ரை பண்ணி எடுக்கிறேன். பாருங்க, முறுக்கு நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். இதே போல் அடுத்த பேட்சையும் நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம். எடுத்ததுக்கப்புறம் முறுக்கு உங்களுக்கு ரொம்ப பொறுபொருன்னு இல்லை அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா இன்னொரு தடவை பொறிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெயில் போட்ட உடனே எடுத்தாலே போது, செகண்ட் டைம் போடும் பொழுது. இப்போ எல்லா முறுக்கையும் நான் பொறிச்சிட்டு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். பாருங்கள், எல்லாத்தையும் நான் பொறிச்சு எடுத்துட்டேன். முறுக்கு நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக வந்திருக்கு, கொஞ்சம் கூட எண்ணெய் உறிஞ்சலை. இந்த முறுக்கு ஒரு கிட்ஸுக்கு ஒரு பெஸ்ட்டு ஸ்நாக்ஸாக இருக்கும். இதே போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தமிழ் லைஃப் ட்ராவல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.